வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல், அப்ராட் பேச்சுலர்ஸ் லைஃப்னு ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா அது, காய்கறிலாம் பார்த்தோன்னே என்னடா சமையல், எப்பயும் போல் நார்மல் சமையல் ப்ரோக்ராமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ ஸ்டார்டிங் சமையல் மாதிரி ஆரம்பித்து என்னென்னா எங்களால் ஃபன் பண்ண முடியுமோ, விளாக் போட முடியுமோ, பேச்சுலர்ஸோட லைஃப், அதுவும் அப்ராட்டில் ஸ்பெஷலாக அப்ராட்டில் இருக்க பேச்சுலர்ஸோட லைஃப்பை எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு கீ ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் காய்கறி கட்டிங் போட்டுருக்கோம், மெயினாக ஈரைஸ் அது சைடிஸ் வந்து தாழ்ச்சா மாதிரி பண்ணப்போகிறோம். அது என்ன, இதுக்கும் தொட்டுக்கலாம், நாளைக்கு காலைக்கும் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி தான் சேர்த்து சமைக்க போகிறோம். பாருங்க, தேவையான கற்கள் அப்படியே உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும், இதுதான் போட போகிறோம். இது நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிடறோம், கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்டுறோம். எல்லாருக்கும் வணக்கம், நானும் ஒரு குக்கிங் தான். மெட்ராஸ் சமையல்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லா சமைச்சாங்க. அதுலயும் கடைசி அவங்க செஞ்சு முடிச்ச உடனே நாவின் சுவையார் முகல் மலரட்டும்னு ஒரு வசனம் வேற சொன்னாங்க. நானும் சரி மலரும்னு பார்த்துட்டு நல்லா ரெடியாக பக்காவாக செஞ்சேன். கடைசியில் அவங்க சொன்ன மாதிரி மலர்ந்துச்சு. அதில் வந்து அவங்கள்ட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீடியோவை பார்த்து பார்த்து சமைக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்து தான் இப்படி சமைக்க கற்றுக்கிட்டது. இப்போ ஃபஸ்ட் நம்ம தனியாக வேக வச்சுட்ருக்கோம் பருப்பை, அது பக்கத்துலேயே நீட்டாக போச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சனால கட்டியாயிருச்சு, அதனால் அது பக்கத்தில் வச்சுருக்கோம். கொஞ்சம் இடப்பற்றாக்குறை காரணமாக நிறையா பேர் ஆட்கள் வந்து போக டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால காய்கறி கட்டணமில் போய் அதை அழகாக வெட்டி வச்சுட்டோம். அழகான்னு சொல்ல முடியாது, ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மனா செப்தாமுவா அழகாக கட் பண்ணுறதுக்கு, அப்படியே போன மனம் போன போகத்தில் வெட்டி விட வேண்டியதுதான். நம்ம சமைக்கிறப்ப எது காய்கறி முக்கியமோ இல்லையோ, உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பேச்சுலர் லைஃப்பில் கண்டிப்பாக முக்கியம். பேச்சுலர் லைஃப்பை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட தான் அப்படியே நம்ம சமைப்போம். அதுவும் முக்கியமாக என் தலைவன் பாட்டு. அது ஒரு தலைவன் யாருன்னா விஜயகாந்த் அவர்னா, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட தான் சமைக்கணும். அப்போ தான் ஒரு ஃபன் கிடைக்கும், அப்போ தான் சமையல் சாப்பாடும் அப்படியே இனிப்பாக இனிப்புன்ற பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை போட்டாச்சு, எல்லோரும் செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டோம், எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுருவோம். ஏன்னா சிப் குக்குங்க தான் இப்படி போடுவாங்க. இது நம்ம பேச்சல் சமையல் தானே, நம்ம தான் சாப்பிட்றது, அதனால் எல்லாத்தையும் எதுனாலும் போட்டுருவோம். ஒரே இதில் வேலையை முடிச்சு விட்டுருவோம், முடிஞ்சது அவ்வளவு தான். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு. நீ மனசுக்குள்ளே திட்டுறது தெரியுது, இதெல்லாம் ஒரு சாம்பாரா நீங்களாம் கேட்பீங்க, என்ன பண்ணுறது பேச்சலரில் அப்படித்தான் வாழ்க்கை இருக்குது. என்ன பண்ண வந்து வருத்தம் முக்கியமான ஐட்டங்கள்லாம், இதெல்லாம் நல்லா குதூகலமான ஐட்டங்கள். இப்போ வச்சு இங்கே இருக்கிறவங்கலாம் இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படியே இது வறுக்கிற டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் போட்ட வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் போட்டிருக்கோம்ல, அது பாடு ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு, அது பாடு வெந்துட்டுருக்கணும். அப்படி தான் மொத்தமாக போட்டு கும்மி அடி வைக்கணும். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, கிடைக்கிற டைமில் டப்பு டப்புன்னு கும்மி டைம் கிடைக்காது கிடையாது. இருக்கிறது வந்து ஒரு நாள் லீவு, அந்த லீவு அன்னைக்கும் சமைக்கிறோம். அதனால் வந்து டக்குனு முடிச்சிட்டு எவ்வளோக்களோ வேலையை முடிச்சுட்டு தூங்குறோமோ தூங்கிறோமோ. இப்போ நம்ம கீரேஸ் வந்து டாப்பிங் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, புதியாக வெங்காயத்தை நறுக்கி அதை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டாப்பிங் பண்ண தெரியுமில்ல, அதே கடைசியாக ரெண்டு கீரேஸ் பண்ணோன்னா அது மேலே தூவி விடுறது. அதில் அது பாட்டு சைடில் பாட்டு அது வந்து வெந்துட்டுருக்கு சாம்பார். அதில் என்ன தேவையான சாம்பார் பொடி உப்பு என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு அது பாட்டு கொச்சி விட்டுணும். 10 நிமிஷம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம கீரை சொல்லி ஆரம்பிப்போம். இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம். மனம் போல போட்டு போக வேண்டியதான், அந்த அளவுக்கு அளவுலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படியே தாராளமாக கொஞ்சம் இஞ்சி கொண்டு போயிட்டு ஒரு வாரத்து ஓரமாக பச்சை பட்டாணி உரம் போட்டு
பட்டனை என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வடிகட்டிட்டு அந்த பச்சை பட்டனை எடுத்து தட்டி விடணும். கலகலகலாம் அப்படியே பச்சை பட்டனை போட்டாச்சு. அப்போ இனியை ஒரு ரெண்டு பார்த்து வேலை பார்த்து அடியில் ஒரு கரைச்சி ஃபஸ்ட் நம்ம ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பட்டாணி அதெல்லாம் போட்டு வறுத்துட்டோம் பார்த்தீங்களா. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணின்னா நம்ம ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், உங்களுக்கே தெரியும். பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றுவோம். நம்ம ரெண்டு எடுத்துருக்கனால மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலான்னு மூன்றரை கிளாஸாக ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ கொதிக்க வச்சுட்ருக்கோம். மூட வச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. பாஸ்மதியெல்லாம் ரொம்ப குறைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஹாஃப் அன் ஹவர் 30 ரூபா வச்சாலே போடும். இப்போ அந்த சாம்பார் நல்லா பூச்சி முடிஞ்சிச்சு, அதுக்கு தாளிப்ப போட்டு ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் சாம்பார். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டோம்ல நல்லா வெந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், இந்த டாப்பிங் சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த டாப்பிங் போட்டாச்சு, வெங்காயத்தோட டாப்பிங்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு மனம் போட போக்கில் கொத்தமல்லி தூவி விட்ருக்கோம் மலைக்கு சாரல் மாதிரி. இந்த டாப்பிங்ஸ்லாம் கட்டணும் பார்த்தீங்களா. இந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தம் போட்டிருக்கோம். தம் போட்ட பிளேட் பார்த்திங்கன்னா அது கடையில் வாங்கினதில்லை, எங்கள் கம்பெனி நாங்களே எஸ்எஸ் பிளேட் எடுத்து வெட்டி சிஎன்சியில் வெட்டி அழகாக தோசைக்கல் மாதிரி ஆக்கியிருக்கோம். அந்த பிளேட்டில் தான் தம் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் ஈ ரைஸ் ரெடி. அவ்வளோதான், இப்போ தம் போட்டு ரெடியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. கரண்டான் பாருங்க நம்மளோட ஈ ரைஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தட்டில் போட்டு சாப்பிட்டு ஜமாய்க்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய தான். அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை 14 உடைய போச்சு செய்கிறதுலே. இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளிகளுப்பு கேட்குது இல்லை? ஈ ரைஸ்க்கு நம்ம சைடிஷ் என்ன வச்சுருந்தோம், சாம்பார் வச்சுருந்தோம். அப்படியே சாம்பார் சேர்க்க வேண்டியதான். சாம்பார்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தாழ்ச்சா சொல்லியிருக்கோம், எல்லாம் ஒன்று தான், நம்ம வைக்கிற பேர் தானே எல்லாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பேச்சுலரின் சமையல் மனம் உலக நிலை பரவட்டும். அவ்வளோதான், நம்மளோட கீரைஸ் முடிஞ்சு போச்சு. கீரைஸ் வித் தாழ்ச்சா சாம்பார். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. இதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்களா, பண்ணுங்கப்பா. பண்ணால் தான் நாங்களும் எப்போவுமே ஜிபி முத்து மாதிரி அட்லீஸ்ட் ஜிபி முத்து அளவுக்காச்சும் டெவலப் ஆகும். சாணை தலைவன் ஜிபி முத்து வாழ்க வாழ்க வாழ்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு கீழே சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தா கிளம்புறோம். எங்களுக்கு கழிவு ஊற்றவங்களாம் கீழே நல்லா கழிவு ஊற்றுற போனது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ சேர்த்து சொல்லுங்கள், அதையும் சேர்த்து பண்ணுறோம், அப்பையும் சேர்த்து கழிவு ஊற்றுங்க. Thank you, your honor. Thank you. Our next video.